ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க ரவி. இந்த 8999 ரூபாய்க்கு 90 Hz கான எல்சிடி டிஸ்பிளேவோட நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷனோட இன்னைக்கு மோட்ரோலா தரப்புலேருந்து மோட்ரோலா E22s அப்படின்ற ஒரு புது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் அட்ராக்டிவான ஃபீச்சராக இருக்கா, இல்லை வேறு இன்னும் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க, எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மோட்டோ E22s இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலா கிட்ட இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா, அண்டர் 10K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக்கை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு லுக் வைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக மோட்டோரோலா கிட்ட இருந்து இது வரைக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன் தான் இந்த மோட்டோ E22s அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆக்சுவலி மோட்டோரோலா கொடுத்துருக்காங்க. பட் மோட்டோரோலா கிட்ட இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமான டிசைனாக இருந்தாலும் இது ஆல்ரெடி நம்ம ரியல்மி கிட்ட பார்த்த ஒரு டிசைன் தான். ரியல்மி ஸ்மார்ட் போன்ல பார்த்த அதே மாதிரியான ஒரு டிசைன்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் மோட்டோரோலா ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல கலர் ஆப்ஷனா ரெண்டு கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற மாதிரியான ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதெல்லாம் போக இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் லைட் வெயிட்டா ஸ்லிம்மா எடுத்துட்டு வந்திருக்காங்க. 8.49 mm கான திக்னஸோட 185 grams கான வெயிட்டோடயே இந்த ஸ்மார்ட் போன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் 200 grams அபோவ் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வெயிட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா, ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனும் வந்திருக்கிறதுனால கண்டிப்பா டிசைன் இந்த ஸ்மார்ட் போனுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாகவே இருக்கு. அண்ட் லுக்கும் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கு அப்படின்றதுனால டிசைன் அண்ட் லுக் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓகே ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க மெயினாக ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய ஃபீச்சர், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே நாங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைலைட் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் செக்மெண்ட் 8999 அப்படின்ற அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஃபீச்சர் தான் அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும்தான் அட்ராக்டிவாக இருக்கு. மற்றபடி மொபைலுடைய டிஸ்பிளே ரெசல்யூஷன் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கூட கிடையாது. இந்த ஸ்மார்ட் போன் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளேவாக தான் வந்திருக்கு. அதனால HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ப்ளஸ் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற இந்த காம்பினேஷனோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. 6.5 inches டிஸ்பிளே சைஸில் இந்த HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே 20:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பாசிட்டிவாக இருந்தாலும் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளேவாக இருக்கு. அதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இதையுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5000 mAh கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 5000 mAh அப்படின்னு இவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாலும் இது ஒரு காமனான யூஷுவலான ஒரு ஃபீச்சர் தான். இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். அதனால் இது பெருசாக ரொம்ப ஒன்றும் அட்ராக்டிவான ஃபீச்சர் கிடையாது. பட் இதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 10 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். 10 W சார்ஜருக்கு பதிலாக 18 W சார்ஜர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்லாவே அட்ராக்டிவான ஃபீச்சராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு 5000 mAh பேட்டரி அண்ட் 10 W சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்குது. அடுத்து இந்த மொபைலுக்கான ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேசும்போது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இதில் எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பேசிக் லெவலான ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் லெவலான யூசேஜ் நமக்கு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியேட்டக் உரிய ஹீலியோ G37 அப்படின்ற இந்த ஒரு பேசிக் லெவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் யூசேஜ் உங்களுக்கு ஒரு பேசிக் யூசேஜ் தான் கிடைக்கும். பெருசாக இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்துக்க முடியும், கேமிங் எல்லாம் விளாட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே நினச்சிடாதீங்க. இது ஒரு பேசிக் லெவலான ஸ்மார்ட் போன் தான். 90 Hz அந்த ரெஃப்ரெஷ் ரேட் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் உங்களுக்கு நார்மல் யூசேஜுக்கான ஒரு ப்ராசஸர் தான். பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது போக மொபைலுடைய கேமரா பக்கம் வந்தோம்னா, கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் டுவல் கேமராக்கான செட்டப் ரெண்டு கேமரா இருக்குது. அதில் பிரைமரி கேமரா 16 MP பிரைமரி கேமரா, இது போக ஒரு 2 MP டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி பின்பக்கம் ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா 8 MP ஒரு செல்ஃபி கேமரா, பஞ்சோல்
டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி நிறைய பேர் வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நேச்சு தான் கொடுப்பாங்க. பட் இங்கே பஞ்சோல் டைப்பில் இருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்குக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி கேமராவை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. இந்த ரெண்டு கேமராவிலுமே ஃப்ரண்ட் சைட் ரியர் சைட் ரெண்டு கேமராவிலுமே மேக்ஸிமம் 1080 pixel 30 fps வரைக்கும் ஃப்ரேம் ரேட்டில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் 12 ஓஎஸ் உடைய வருது. ஸோ யூஸ்வலாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் 12 இப்போதைக்கு எந்த ஒரு பிராண்டுமே கொடுக்கறது கிடையாது. ஆண்ட்ராய்ட் 11 தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணுறாங்க. பட் இங்கே மோட்டோ ஆண்ட்ராய்ட் 12 ஒரு அப்டேட்டட் ஓஎஸ் உடைய எடுத்துகிட்டு வருது, கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. டேரெக்டாக நம்ம ஆண்ட்ராய்ட் 12 ஒரு அப்டேட்டட் ஓஎஸ் உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸ் செக்மெண்ட், என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 4GB 64GB அப்படின்ற இந்த வேரியன்ட் தான் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கான ப்ரைஸிங்காக தான் இந்த 8999 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8999 அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சராக இருக்குது. இது போக ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்டட் ஓஎஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருக்குது. மற்றபடி மொபைலுடைய அந்த லுக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்குது. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ஆவரேஜான ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன், பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு யூசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால வீட்டில் பெரியவங்க ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அண்ட் பேசிக் லெவலில் தான் நான் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், பெரிய லெவலில் நான் கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் காலிங் மாதிரியான இந்த ஒரு பேசிக் லெவலான யூசேஜ் தான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மோட்டோ E22s ஸ்மார்ட் ஃபோன் ஓகே, ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். மற்றபடி எனக்கு பெரிய லெவலில் யூசேஜ் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த செக்மெண்ட்டை விட்டுட்டு இதை விட இன்னும் ஹையர் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த மோட்டோ E22s இந்த 9000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே டீசென்ட்டாக இருக்குது.